ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருந்தேன். பயங்கரமான ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு வந்து இங்கே ஒரு நிமிஷம் கூட ஒரு சோம்பலாவோ இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு விஷயம் நிறையா கிடச்சிருக்கு. இது எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக பயிற்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ராமநாமம் ஜபிக்கும்போது பார்த்திங்கன்னா இம்மு அதிகமாக சொல்ல முடியல, அந்தளவுக்கு மூச்சு ஒரு டைம் உள்ளே இழுத்து விடும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் அந்த கிட்டத்தட்ட அந்த கவுண்ட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் வேலை செய்யலை, கை எப்படி ஓப்பன் பண்ண முடியல, கை இருக்கிறதே தெரியல. அப்போ ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு மந்திரம்ங்கிறத நமக்கு இந்தளவுக்கு ஆக்கப்பூர்வமாக இது வரைக்கும் யாருமே சொல்லித்தரல. இதுதான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. கூடிய அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் எந்த நோக்கத்தோடு வந்தனோ அதோடய ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்கு. அதனால் நம்ம இது நாள் வரைக்கும் ஏதோ எவ்வளவோ பார்த்துருப்போம், அப்போவெல்லாம் எதுவுமே நம்ம மனசு ஏற்றுக்காது. ஆனால் இப்போ வந்து மனசு வந்து கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்திருக்கிறோம். குருவே சரணம். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய மந்திரங்களை ஜெபம் பண்ணுறேன், மந்திரங்கள் வந்து எனக்கு தெரியும், ஆனால் பல நேரங்களில் எனக்கு மந்திரங்கள் பலன் கொடுக்கவே மாட்டேங்குது, மந்திரங்களை வீணாக சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா 1,08,00,000 to 1,08,00,000 மந்திரத்தினுடைய ஜெப எண்ணிக்கை போய்கிட்டே தான் இருக்குது, ஆனால் மந்திரம் வந்து பலனே கொடுக்க மாட்டேங்குது. என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போது மந்திரம்னா என்னங்கிற இடத்துல நமக்கு ஒரு தெளிவு வேணும், அவ்வளோதான். நாமெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது தான் மந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சமஸ்கிருதங்கிறது ஒரு மொழி மட்டும்தான், அது மந்திரமெல்லாம் ஆகாது. நீங்கள் சமஸ்கிருதத்தை பேசினா போதும், அதுவே இறைவனுக்கு புரியும்னா நீங்கள் தமிழும் பேசலாம், ஹிந்தியும் பேசலாம், தெலுங்கும் பேசலாம், உருதும் பேசலாம், கன்னடமும் பேசலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம், இறைவனுக்கு புரியும். ஏன்னா இறைவனுக்கு மொழியும் கிடையாது, உருவமும் கிடையாது, பேரும் கிடையாது, குணமும் கிடையாது. ஆனால் மந்திரம்ங்கிறது அது கிடையாது. மந்திரம்ங்கிறது ஒரு கோடு வேர்டு மாதிரி, அதை பேசக்கூடிய முறையில் பேசினா மட்டும்தான் இறைவன் கேட்பார், இறைவன் கூட தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கில் முடிகிற ஒரு வகை மந்திரங்கள் இருக்குது, அங்கு மங்கு சிங்கு ரங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வகை மந்திரங்கள் இம்மில் முடிகிற மாதிரி இருக்குது, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் டம் அம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மந்திரங்கள் இருக்குது. இந்த ரெண்டு வகையான மந்திரங்களையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த மந்திரங்களே நமக்கு பலனை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம், ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்தி அந்த பக்கத்தில் நான் பலனை வாங்குகிறேன் அப்படிங்கிறத கவனிங்க. ஏன்னா மந்திரங்களை பற்றி இப்படி சொன்னால் தான் புரியும், புரிய வைக்க முடியும். ஒரு வார்த்தை போடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, போடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். எப்பா கடைக்கு போகணும், 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வரணும், போடா சாமி கடைக்கு போடா அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வகையான உத்தரவு, அதை கேட்ட உடனே ஒரு சிலர் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போது ஒரு தடவை கடைக்கு போகணும், போடா 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வா போடா அப்படின்னு சொல்லியாச்சு, கேட்கலை. இப்போது இந்த போடாங்கிற அந்த ஃப்ரீக்குவன்சி அவர்கிட்ட வேலை வாங்குறதுக்கானது இல்லை. திரும்ப நான் 2வது முறை சொல்கிறேன், டே எவ்வளோ நேரமாக சொல்லிகிட்ருக்கேன் எந்திரிச்சு போடா. இப்போ 2வது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இது ஒரு சிலர்கிட்ட எடுபட்டுரும் கிளம்பி போயிடுவாங்க, இன்னும் சில குழந்தைகள்கிட்ட எடுபடாது. அப்போ 2வது ஃப்ரீக்குவன்சி அங்கே வேலை செய்யலை. அப்போ 3வதாக இன்னொரு ஃப்ரீக்குவன்சியை கொடுக்குறோம், ஒரியா இல்லையா போடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம், இதுவும் வேலை செஞ்சிடும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன சொல்லும், நீங்கள் சும்மா உங்கள்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தேம்மா, நான் ஏற்கனவே அரிசியை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இங்கேருந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி போடா, ஒரு போடாவை சும்மா ஜஸ்ட் ஒரு 4 டைப்பில் வந்து நான் உச்சரித்து காட்டியிருக்கேன். இந்த 4 விதமுமே ஒருத்தரை நோக்கி வீசப்பட்ட உத்தரவு மாதிரி, நான் 4 விதமான உத்தரவையும் வீசியிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளோ தான் ரகசியம். ஒரே வார்த்தையை நான் உச்சரிக்கக்கூடிய விதத்தை மட்டும் மாற்றினால் அந்த பக்கம் மாற்றத்தையும் வேறு விதமாக மாற்றும், அவ்வளோதான். அப்போ ஓம் அப்படிங்கிற ஒரு பீஜம் இருக்குது, இந்த ஓம் அப்படிங்கிற பீஜம் எல்லோரும் சொல்லுவாங்க பிரபஞ்சத்தினுடைய ஓசை பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த ஓம் அப்படிங்கிறதவே ரிதத்தையும் ஃப்ரீக்குவன்சியையும் மாத்திரம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அது பிரபஞ்சத்து கூட பேசும், கனெக்ட் ஆகும், இவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன தெரியணும், எனக்கு பிரச்சனை உடம்புலையா மனசுலையா வாழ்க்கையிலையா, என்னுடைய தேவை தான் என்ன, இந்த தேவையையும் நோக்கத்தையும் சரியாக புரிந்து அதற்கு நான் எடுக்க வேண்டிய பீஜம் என்ன, அதற்கு நான் கொடுக்க வேண்டிய ரிதம் என்ன, ஃப்ரீக்குவன்சி என்ன, இது சரியாக தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி உட்கார்ந்த இடத்துல இப்படி சொடக்கு போட்டு இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். நம்ம சபை ராமநாமம், ராம் ராம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ராமநாமம் சித்தர்கள் உலகத்துக்கு சொன்னது, குறிப்பாக சிவபாக்கியர் சித்தர் சொன்னது. இந்த ராமநாமத்தை 11 விதமாக மாற்றி, அலைவரிசையை மாற்றி உச்சரித்தால் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பலன்களை எல்லாம் வாங்கிக்க முடியும்னு ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கோம். இதில் ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது பிரம்மமுத்தி யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய கர்ம வினைகள் தோஷங்கள் சாபங்கள் இவைகளை எல்லாம் முழுமையாக அழித்து புதிய பிறவியை எடுக்க வைக்க முடியும் இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்ய தெரிந்தால் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அப்போது ஒரு மந்திரத்தை சும்மா புஸ்தகங்கள் வாயிலாகவோ அல்லது யூடியூப் இந்த மாதிரி வாயிலாகவோ பார்க்கறதுனால நமக்கு உபதேசம் கிடைச்சிருச்சு, அதோட பலன்களை நம்ம முழுமையாக வாங்கிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது. எனக்கு நோக்கம் என்ன, ஒருத்தருக்கு வந்து உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், அந்த உடம்பு சார்ந்த பிரச்சனையிலையும் கழுத்துக்கு மேலே ஒன்று இருக்கலாம், கழுத்துக்கு கீழே ஒன்று இருக்கலாம், இடுப்புக்கு கீழே ஒன்று இருக்கலாம். அப்போது உடம்புலையே இத்தனை பார்ட்டாக பிரிக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையில் இருக்கலாம், வாழ்க்கையில் வந்து உறவுகள் சார்ந்தா, நட்புகள் சார்ந்தா, பிரபஞ்சம் சார்ந்தா, பிறவிகளில் போன பிறவிலேருந்தே வருதா, இந்த பிறவியில் உருவானதா, இப்படி இந்த மந்திரத்தை நான் எதற்காக பயன்படுத்த போகிறேன், என்னுடைய நோக்கம், பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன, எதற்கு அப்படிங்கிறதுல தெளிவு இருந்தால் அந்த நோக்கத்திற்கு தகுந்தாற் போல அலைவரிசையும் தனித்தனியாக இருக்குது. அந்த அலைவரிசையை அதன் போக்கிலேயே பயன்படுத்த நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மந்திரம் பலன் கொடுக்கறது நிச்சயம் அப்படிங்கிறது உண்மை. அது நமக்கு சரியாக புரியணும், அவ்வளோதான். இந்த மந்திரத்தை என்ன நோக்கத்திற்கு பயன்படுத்துகிறேன், அந்த நோக்கத்திற்கான அலைவரிசை என்ன, அதை செயல்படுத்துறதுக்கான நுணுக்கம் என்ன, இதைத்தான் உபதேசமாக கொடுக்கணும். வாங்க நான் உங்களுக்கு மந்திரம் உபதேசமாக கொடுக்குறேன், ஓம் ஹ்ரீம் ஓம், இது வந்து சிந்தாமணி மந்திரம், இதை சொன்னால் சரியாயிரும், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அதை சரியான அலைவரிசையில் கொடுத்தால் மட்டும்தான் மந்திரம் வேலை செய்யும். நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனால் மந்திரங்களை குறித்து நிறைய ஆய்வுகள் செய்து இந்த உண்மையை நான் எடுத்திருக்கேன், கண்டுபிடிச்சு. அப்போது மந்திரம் பலன் கொடுக்காமல் போவதே இல்லை. எப்பொழுது அது பலன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா மந்திரத்தை பற்றி முழுசாக தெரியாமல் நாம் உபயோகப்படுத்தும் பொழுது பலன் கொடுக்கறது இல்லை. எப்போ அந்த மந்திரத்தினுடைய உபயோகம் பிரயோகம் நமக்கு தெரியுதோ அப்போ அது கண்டிப்பாக பலனை கொடுத்தே தான் தீரும். குருவே சரணம்.